இறந்துட்ட ஒவ்வொருத்தருமே பிறக்கிறாங்கன்றது நம்ம நம்பிக்கை இல்லையா? செத்தவங்க பிறக்கிறாங்க உண்மையா இல்லையா? சரி, அப்படி செத்தவங்க பிறக்கிறாங்கன்ற நம்பிக்கையினால தான் அந்த அஸ்தியை கொண்டு வரும்பொழுதே நம்ம என்ன பண்ணுவோம்னா மடியில் வாங்குவாங்க ஒருத்தர் சில பேர், அந்த காரியத்தை அன்னைக்கு வாங்குவாங்க, பார்த்துருக்க தெரியலையா? அப்போ அவங்க நம்ம குடும்பத்திலே பிறக்கிறாங்கன்றது நம்புறோம். சரி, என் குடும்பத்திலேயே எங்க அம்மா குழந்தையா பிறந்துட்டாங்கன்னு நான் நம்பும் பொழுது என் குழந்தைக்கு நான் எதுக்கு திதி கொடுக்கணும்? பிறந்துட்டாங்களா இல்லையா? அவங்க செத்தவங்க பிறந்துடுறாங்களா இல்லையா? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த கால நியமனங்களை செய்ய வேண்டியது மரபு. இப்ப உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் கேட்டுங்க. கிருஷ்ணர் இறந்துட்டாரு, அவருக்கு சிரார்த்தத்தை பீமனும் நம்ம அர்ஜுனனும் அங்கே போகிறாங்க. மதுராவுக்கு போகும்பொழுது அனாதையாக இருக்கிறாங்க, மதுராபுரி மொத்தமே அழிஞ்சு போச்சு. அது ஒரு பெரிய கதை. அது வந்து என்னென்னா, நம்ம சரிதங்களில் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆதி பருவத்தை யாரும் பார்க்கறது இல்லை. சரி, அமங்கலமாக இருக்கும், பட்டாபிஷேகம் கட்டினாங்களா முடிஞ்சு போச்சு, அரியணை ஏறினாங்களா நின்று போச்சு அப்படின்னு ஆகி போயிட்டுது. அதுக்கப்புறம் அவருக்கு திதி கொடுக்கல, ஆகையினால கிருஷ்ணர் என்ன இந்த இடத்துல இல்லாத போயிட்டாரா, அனுகூலம் பண்ணாத போயிட்டாரா, இருக்கிறாரா இல்லைங்களா? ஆகையினால நாம் இந்த திதி சம்பிரதாயங்கள் என்றதெல்லாம் முன்னோர்கள் வழிவகுத்த காரணம் இவங்க அவங்கள மறக்காத இருக்கணும்ன்ற ஒரே எண்ணம் தான், மறக்காத. சரி, ஒரு உதாரணம், நான் செய்த பாவம் என் புள்ள எனக்கு திதி கொடுத்தானா சரியா போயிடுமா, எனக்கு மோட்சம் கட்சிடுமா? என் புள்ள திதி கொடுத்துட்டான், நான் அயோக்கியன், எனக்கு இவர் வந்து திதி கொடுத்துக்கிட்டே இருந்தார்னா எனக்கு அங்க கையில கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா? என்னுடைய கர்மாவை போக்குற வல்லுமை இவன் கொடுக்கிற ஒரு பிண்ட சொத்துல இருக்குதுன்னா கொலையும் கொல்லையும் அடிச்சுட்டு எப்ப ராஜா வருஷாந்தரம் பிண்டம் கொடுத்துறான்னு போய்கிறதுக்கு வேண்டிதான் எல்லாரும் இதுலயா இருக்கும், மறக்காத இருக்கணும். இது பித்ரு கர்மான்னு சொல்லுவாங்க, இத பித்ரு கர்மான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பித்ரு கர்மாவில நாம செய்யும்பொழுது இதை வந்து வல்ல நான் மட்டும் சொல்லல, வள்ளலாரும் வழிவகுத்தது. தன்னுடைய தாயையும் தகப்பனார், இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சரீரத்துக்குத்தான் இவங்க அம்மா அப்பா, இந்த ஆன்மாவுக்கு அம்மா அப்பா எம்பெருமான்னு சொல்ற இறைவன். இவங்க கொடுத்த உடம்ப நான் இங்கேயே விட்டுட்டு போக போறேன், அவர் கொடுத்த ஆன்மாவை தான் நான் அங்க கொண்டு போக போறேன். அப்போ என் கூட வரப்போறதும் என்ன ஆதாரமா பார்க்க போறதும் அது. அந்த தாய் தகப்பனார மறக்காம இருக்க வேண்டியதுக்கு நாம என்னன்னா செஞ்சுட்டு இதுக்குண்டான கர்மாவை தவறாத செய்யறதுல எந்த தப்பும் கிடையாது. நாம குரு மகான்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பாரம்பரியமா அந்த வழிபாட்டில் அவங்களுக்கு உண்டானதை முறையா சேர்த்துக்கிட்டு வருவாங்க, குரு பூஜைன்னு பேரு. அவங்க தக்க முறையில அந்தஸ்தா இருக்கிறவங்க. சரீரத்தை இங்க புதைக்கிறோம், இந்த சடலம் இங்க இத்து போக போது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம், அப்ப இத்து போற இந்த சட்டையிலேயே அந்த சரீரத்தினுடைய ஆன்மா வந்து உள்ள நுழையும். அவங்கள நாம நினைச்சு வழிபடுறதுக்கு அதற்கு உண்டான பலனா என்ன கிடைக்குன்னு கேட்டா பித்ருக்களையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அதற்குண்டான அற்பமான புண்ணியங்கள் மாத்திரமே வந்து சாரும். இவரும் ஒரு தகுதியா வணங்கப்படுவாரு, கொள்வாரு பூமியில், சொர்க்கமோ எதனா ஒரு இடம் கிடைக்கும். ஆனா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது சிவத்தை வணங்கும் பொழுது. ஒரு விஷயம் என்னன்னா இது பித்ரு தேவதை, கிராம தேவதை, குல தேவதை, இதெல்லாம் என்னது தெய்வம் கிடையாது. பூமியில பிறந்து மனதளம் கழிச்சு செத்தவங்க அவங்க, அவங்களுக்கு உண்டானதை வணங்கும் பொழுது அதற்கு உண்டான பலன்களே நம்மளை சாரும். ஆகையினால அதற்கு மேற்பட்ட அந்தஸ்த நாம அடைய வேண்டியதா இருந்தா அந்த நியமான மனசுல இருக்கிறாங்க இயன்றவங்க நிட்டு நீங்க அதற்கு மேற்பட்ட சிவத்துக்கு உண்டான வழிபாட்டை நம்ம செய்யணும். சிவா திருச்சிட்டம்பலம்.